ஸ்டே பண்ணிருக்கேன் एक्चुअली மேம் கிட்ட நான் கம்ப்ளீட் பண்ணி 6 கோர்சஸ் பண்ணேன் ஃபோனிக்ஸ் அபாகஸ் வேதிக் மேக்ஸ் மிட் பிரெயின் அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் காலிகிராஃபி எல்லா கோர்ஸும் வந்து வித் இன் 1 मंथே நான் மேம் கிட்ட एक्चुअली கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பெஸ்ட் திங் இஸ் ஃபோனிக்ஸ் எல்லாமே இப்போதைக்கு என் சன் கிட்ட இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபோனிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவன் சொல்லி கொடுத்தேன் பெஸ்ட் பார்ட் என்னன்னா யூகேஜிலே வந்து ஃபுல் புக் ரீட் பண்ணுவான் இப்பயுமே ரீட் பண்ணுவான் பட் யூகேஜிலே வந்து அவன் வந்து நியூஸ் பேப்பரே ரீட் பண்ணுவான் சார் சொன்ன அதே மாதிரி தான் மெயின் திங் இஸ் ஃபோனிக்ஸ் ஃபோனிக்ஸ் வந்து அவங்க குழந்தைங்க வந்து நம்மலாம் அந்த காலத்துல அந்த மாதிரி படிச்சிருக்க மாட்டோம் எல்லாமே மெமரைஸ் பண்ணிப்போம் ஸோ தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தான் மோஸ்ட்லி நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து யூகேஜிலே படிச்சிடறாங்க அதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த ஃபோனிக்ஸ் தான் ஏன்னா ஈச் லெட்டர் 42 லெட்டர்ஸ்க்கான சவுண்ட்ஸ் அதை சொல்லி கொடுத்துட்றாங்க ஸோ அந்த குழந்தைங்க வந்து அதெல்லாம் ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுனால அவ்வளோ அழகாக அவங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அடுத்து அபாகஸ் அதுக்கும் என் பையன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் நெக்ஸ்ட் இப்போ சஞ்சய் என்னால் வந்து லாஸ்ட் 1 இயர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பட் என்னால் வந்து ஒரு அகாடமி ஃபுல்லாக ஃபுல் ஃபிளெட்ஜ் தான் இறங்க முடியல டியூ டு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்கேன் சார் சொன்னதை பேசிக்கலாம் கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல் ஃபிளெட்ஜ் தான் இறங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது நெக்ஸ்ட் அபாகஸ் இப்போ இந்த பசங்க பண்ண மாதிரியே தான் அந்த ரெண்டு பசங்களும் அதே மாதிரி தான் இப்போ கூப்பிட்டு நிற்க வச்சு பண்ண வச்சு அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க நிஜமா சார் யூகேஜி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி 2 மந்த்ஸ் தான் சூப்பராக ரிசல்ட் கொடுக்குறாங்க சார் ரெண்டு பேருமே எக்ஸலண்டாக பண்ணுறாங்க அதனால அட்வான்ஸ்ட் லெவலில் இப்போ தான் நான் மேம் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் லேர்ன் பண்ணிட்டு அவங்களுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இருக்கேன் லைக் அதே மாதிரி மிட் பிரெயின்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கேன் என் பையனுக்கு வந்து என்னால் பசங்க சேராதனால என்னால் அவனுக்கு வந்து தனியாக பண்ண மாட்டேங்கிறான் என்கிட்ட கண்டிப்பாக ஒரு 5 பசங்க சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே எனக்கு பெட்டர் ரிசல்ட் கொண்டு வர முடியும் பட் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணலை இப்போ நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு இருக்கு